ஃபிலிம் டோனியர்கள் வெங்கடேஷன் பணிவான வணக்கங்கள். லால் சலாம் ரஜினியுடைய அடுத்த படம் ரிலீஸ் ஆகிறது தயாராக இருக்கிறது. அந்த படம் தொடர்ந்து சர்ச்சையை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது. எப்போதுமே ஆடியோ ஃபங்க்ஷனில் யாராவது ஒன்று எதனா ஒன்று சொல்லிடுறாங்க, அது வந்து சமூக வலைதளத்தில் ரொம்ப வைரலாக போயிட்டுருக்கு. பட் என்னென்னா இப்போ இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு சர்ச்சை என்னென்னா, அதோடைய வீரியம் என்னன்னு தெரியாமல் ஆடியோ ஃபங்க்ஷனில் பேசுகிறாங்களா அப்படின்னு ஒரு கவலையும் அளிக்கிறது. ரெண்டாவது வந்து இந்த படத்தில் ஏதாவது ஒரு சர்ச்சைக்கான விஷயங்கள் வைத்து ஆகணும்னு சொல்லிட்டு அந்த படத்தினுடைய இயக்குனர் ரஜினியின் மகளாக இருக்கக்கூடிய ஐஸ்வர்யா பிளான் பண்ணுறாங்களா அப்படின்ற ஒரு விஷயமும் போகுது. ஏன் அப்படி சொல்கிறோன்னா, இன்றைக்கு வந்து தமிழ்நாட்டினுடைய ஜீவாதாரமாக தமிழ்நாட்டினுடைய டெல்டா மாவட்டங்களுடைய விளைச்சலுக்கு மிகப்பெரிய காரணமாக இருக்கிறது என்னென்னு உங்களுக்கே தெரியும், காவேரி நீர். அந்த காவேரி நீர் நேரடியாக நமக்கு கிடைக்கிறதில்ல, கர்நாடகத்திலிருந்து தான் நமக்கு கொடுக்குறாங்க. வருஷத்துக்கு 177 டிஎம்சி தண்ணி தரணும்னு சொல்லி காவேரி நடுவர் மன்றமும் காவேரி ஒழுங்காற்று ஆணையமும் வந்து ஆணையிட்டிருக்காங்க. அந்த காவேரி நீரை பெறுவதற்கு நாம் மிகப்பெரிய ஒரு சண்டை போட்டு கொண்டிருக்கிறோம். இன்னும் குறிப்பாக சொல்லப்போனால், பிஜேபி போன வாட்டி ஆள்றப்ப பொம்மை அவர்கள் ஆள்றப்பையாகட்டும் எடியூரப்பா ஆள்றவராகட்டும் காவேரி பிரச்சனை நமக்கு வரதே வரவே இல்லை. ஆனால் பிஜேபி கர்நாடக தேர்தலிலிருந்து அகற்றப்பட்டு இன்றைக்கி காங்கிரஸ் அங்கே ஆள்றது சித்தராமையாவும் சிவகுமார் ஆள்றப்ப காவிரி ஒவ்வொரு மாதமும் காவிரி தண்ணி திறந்தவர்கள் மிகப்பெரிய பிரச்சனை நோக்கி நகர்ந்திருக்கிறது. போன வாட்டி வந்து நமக்கு டெல்டா மாவட்டங்களில் குறுவை சாவடி விழுந்து காவிரி தண்ணி திறந்து விடாதனால மிகப்பெரிய ஹெக்டேர் பழைய ஹெக்டேர் கணக்கில் நம்ம வந்து விளைச்சலை இழந்தோம் அப்படின்றது தான் கசப்பான உண்மை. இது ஒரு பக்கம் இருக்குது. இந்த காவிரி தண்ணி தரக்கூடாது, கன்னடத்தில் சொல்லணும் போனால் நான் நீர்க்கொடிலாவா நான் நீர்க்கொடிலாவா ஏதோ சொல்லுவானுங்க. அந்த மாதிரி காவிரி நீர் தரக்கூடாது அப்படின்றதுக்காக ஒட்டுமொத்தமாக அங்கே இருக்கக்கூடிய கன்னட நடிகர்களிலிருந்து போராட்டம் நடத்தினாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் காவிரி நீர் தந்தே ஆகணும்னு எந்த நடிகர்னா போராட்டம் நடத்தினாங்கன்னா ஒருத்தர் கூட நடத்தலை, அது உங்களுக்கே தெரியும். அப்போ நமக்கு ஒரு பிரச்சனைன்னு வரப்போ இங்கே இருக்கக்கூடிய நடிகர்கள் ஒன்று சேர மாட்டேன்றாங்க, ஆனால் ஒரு பிரச்சனை என்று வரப்போ அங்கே இருக்கக்கூடிய நடிகர்கள் ஒன்று சேர்றாங்க. அந்த மாதிரி வந்து போன வாட்டி வந்து குறுவை சாவுடையப்போ காவேரி நீர் நம்ம தரணும்னு சொல்லி மிகப்பெரிய ஒரு அழுத்தத்தை இங்கேருந்து நம்ம கொடுக்குறப்ப அங்கே இருக்கக்கூடிய கன்னட அமைப்புகள்லாம் மிகப்பெரிய ஒரு போராட்டம் பண்ணுறாங்க. குறிப்பாக சொல்லப்போனால் கன்னட நடிகர்கள் வந்து ஒரு கூட்டம் வச்சு ஒரு கண்டனம் வச்சு காவேரி தண்ணி ஒரு சொட்டு நீரோட கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி பொது மேடைகளை சொல்லி மிகப்பெரிய ஒரு அழுத்தத்தை கொடுத்து நம்மளோட வயிற்றுச்சலை கொட்டி கொண்டார்கள். அந்த காவிரி நீரை தரக்கூடாதுன்னு சொன்னதில் ஒரு நடிகை மட்டும் சர்ச்சையான ஒரு பேச்சை முன்னெடுத்தாங்க. தானியான்ற ஒரு நடிகை, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பாலாஜி அப்படின்ற ஒரு டைரக்டர் தான் கல்யாணம் பண்ணியிருக்காங்க. தமிழ்நாட்டில் 2-3 தமிழ் படங்கள் நடிச்சிருக்காங்க. அந்த தானியா நடிகர் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் காவிரி நீர் வந்து நாங்கள் கொடுக்கவே மாட்டோம், காவிரி தண்ணி எங்களுக்கு தான் சொந்தம், உங்களுக்கு நாங்கள் பிச்சை போட்டால் கூட பிச்சை போட மாட்டோம், நீங்கள் தமிழ்நாட்டிலேருந்து இங்கே குடியிருந்து வந்து பெங்களூர் நகரத்தையே அசுகப்படுத்துறீங்க, தூய்மை இல்லாத நகரமாக பெங்களூரை தமிழர் தான் மாற்றுறீங்கன்னு சொல்லி மிக மிக கேவலமாக நம்மளை வந்து அந்த பொது மேடையில் சொல்லி அது இங்கே பெரிய வைரல் ஆகிட்டு இங்கே இருக்கக்கூடிய நம்ம என்ன நினச்சிதான் இங்கே இருக்கக்கூடிய தயாரிப்பாளர்களோ நடிகர்களோ ஒரு கூட்டம் போட்டு இனிமேல் தானியாவை தமிழ்நாட்டில் நுழைய கூடாதா அப்படின்னு எதனா பண்ணுவானுங்க. பார்த்தா இவனுக்கு வழக்கம் போல வாய முடியும் மௌனமாக இருக்கிறாங்க. அந்த தானியா வந்து ஒரு பொதுக்கூட்டத்தில் ஒருத்தர் கேட்குறாங்க ஒரு பொது நிகழ்வில், ஏங்க இவ்வளோ தமிழ்நாட்டை பற்றி இவ்வளோ கேவலமாக பேசுறீங்க, தமிழ்நாட்டின் மருமகளாக இருக்கிறீங்க, ஆனால் நீங்கள் உங்களுக்கு இனிமேல் நீங்கள் தமிழ் படத்தில் எப்படிங்க நடிக்க முடியும் அப்படின்னு கேட்குறப்ப அந்த தனியா என்ன சொல்கிறாங்கன்னா, நான் இனிமேல் தமிழ் படத்தில் நடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. எதற்கு இங்கே நான் பதிவு செய்ய வருகிறேன்னா, நமக்கு காவிரி நீரை தரக்கூடாதுன்னு சொல்லி போராடிய ஒரு நடிகை, தமிழ்நாட்டுக்காரர்களும் அசுத்தமானவர்கள், பெங்களூர் நகரை அசுத்தமாக வைத்திருக்கிறார்கள் அவர்கள் தான், நாங்கள் அப்படி காவிரி நீர் தரதா இருந்தால் ஒரு பிச்சை போடுற மாதிரி தான் அவங்களுக்கு பிச்சை போடுறோம் அப்படின்னு சொன்ன ஒரு நடிகையை நீங்கள் தமிழ்நாட்டுக்குள்ளே நுழைய விடலாமான்னு கேட்டால் கண்டிப்பாக நுழைய விடக்கூடாது, ஆனால் நான் தமிழ் படத்திலேயே நடிக்க மாட்டேன்னு சொன்ன நடிகையை தேடி கண்டுபிடித்து போய் நம்ம அந்த லால் சலாம் படத்தில் இருக்கக்கூடிய அந்த இயக்குநராக ஐஸ்வர்யா கண்டுபிடிச்சி அந்த தனியாவை அந்த லால் சலாம் படத்தில் நடிக்க வச்சுருக்காங்க. இது வந்து படம் ரிலீஸ் ஆகிறப்ப பொதுமக்கள் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் இது எவ்வளோ ஒரு இக்கட்டான ஒரு ஒரு மனக்கசப்பான ஒரு நிகழ்வு கொண்டு வரும். அந்த நேரத்தில் இந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணுறப்ப இவங்க சொன்ன வீடியோவெல்லாம் வெளியில் போட்டு வச்சு அது மேலே ஒரு கார்ப்பரேஷோடு இங்கே இருக்க வலைதள நண்பர்கள்லாம் செய்வாங்க அப்படின்றது ஐஸ்வர்யாவுக்கு எப்படி தெரியாமல் போச்சுன்னு எனக்கு தெரியல. ஒன்று, ரெண்டாவது தமிழ்நாட்டில்னா நடிகையா இல்லை, ஒருத்தர் நமக்கு தண்ணி தரமாட்டான், ஒருத்தர் நம்மளை வந்து கேவலமாக திட்டுறாங்க, நம்மளை பிச்சைக்காரின்றான், நமக்கு சுத்தம் இல்லைன்றாவ இப்படி சொன்ன ஒரு நடிகை தான் அந்த படத்தில் நடிக்க வைக்க வேண்டிய கட்டாயம் என்ன?
இதுதான் நம்ம வைக்கக்கூடிய கேள்வி. அது என்ன கட்டாயம்? ஏன்னா நடிகை இல்லையா தமிழ்நாட்டில், இருக்கிற வேலையெல்லாம் விட்டு நீங்கள் பெங்களூரில் போய் அந்த நடிகை தான் அந்த கேட் நடிக்க வைக்கணுமா? அப்போ சர்ச்சையான விஷயங்கள் இதில் வரணும், இதுமாரி படத்தை நகர்த்தணும்னு அப்படின்னு சொல்லி அந்த படத்தினுடைய இயக்குநர் ஐஸ்வர்யா நடக்க நினைக்கிறாங்களா? இல்லை அவங்க வந்து இந்த தனியா மேலே இந்த சமூக வலைதளத்தில் அவங்க பேசின பேச்சு அவங்க பார்க்கவே இல்லையா? சரி, அவங்க பார்க்கலனாலும் யூனிட்ல இருக்கவங்க சொல்லலாம். இந்த மானங்கட்ட ரோசங்கட்ட கேவலம்பட்ட இந்த தன்யாவும் ஐஸ்வர்யா போய் இந்த படத்தில் நடிங்கன்னு சொல்றப்ப, நான் வந்து மானம் உள்ள ஆளு, நான் பெங்களூர்லேயே பெங்களூரோட குயின் ராணினா, நாங்களாம் சுத்தமானவர்கள், நீங்களாம் அசுத்தமானவர்கள், நான் ஏற்கனவே தமிழ் படத்தில் நடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டேன்னு சொன்ன அந்த கேவலமான அந்த ஜெந்து எதுக்கு தமிழ் படத்தில் நடிக்க வருது? மறுக்க வேண்டியதானே. ஐஸ்வர்யா கூட தெரியாமல் போய் கேட்டிருக்கலாம், இல்லை இல்லை நடிக்க மாட்டேன், எனக்கு வந்து கன்னட மக்கள் தான் முக்கியம், கன்னட நாடு தான் முக்கியம், கன்னட மண்ணு தான் முக்கியம், எங்கள் காவிரி நாங்கள் தரமாட்டோம், நான் வந்து செத்தாலும் வாழ்ந்தாலும் கன்னடத்தில் தான் சாவேன்னு சொல்கிற அந்த அவங்க ஏன் வந்து தமிழ் படத்தில் மறுபடியும் நடிக்க வைக்கிறாங்க மானம் கட்டு போய்? இந்த கேள்வி நம்ம முன்வைக்குமா இல்லையா? நம்ம தமிழர்கள் ஒருத்தர் கொச்சப்படுத்துகிறாங்க, நம்ம தமிழர்களுடைய சுத்தம், நம்ம எவ்வளோ தூய்மையானவர்கள் உலகத்துக்கே தெரியும், நம்மளே அசுத்தமானவர்கள் சொல்கிறாங்க. நாம் வந்து நம்ம உரிமையான காவிரி நீரை கேட்டால் நாங்கள் பிச்சை போடுறோன்னு சொல்கிறாங்க. இப்படி சொல்கிற ஒரு நடிகை தமிழ் படத்தில் நடிக்க வைக்க வேண்டிய கட்டாயம் யாருக்கு ஏற்பட்டது? அப்போ எதனா ஒரு சர்ச்சையை கிளப்புன்னு ஐஸ்வர்யா நினைக்கிறாங்களா? இது வந்து ஷூட்டிங் டைமில் நம்மள மாதிரி ஆட்கள்லாம் தெரிஞ்சால் கண்டிப்பாக போய் ஒரு பிரச்சனை பண்ணியிருப்பாங்க எல்லாருமே. ஒரு தமிழ் இன்னும் உணர்வு உள்ள எவனுக்கு வந்து பிரச்சனை பண்ணுவான்? சீமான்லாம் ஏன் தூங்கி கொண்டிருக்கிறாரு எனக்கு தெரியல. தமிழ் தேசியில் போய் சீமான் அவர்களுக்கு இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக இந்த மாதிரி காவிரி நமக்கு தரமாட்டேன்னு சொன்ன ஒரு நடிகை, தமிழ் படத்திலே நடிக்க மாட்டேன்னு ஒரு சொன்ன தமிழ் இயக்குநரை கல்யாணம் பண்ண ஒரு நடிகை இன்றைக்கு நடிக்க மாட்டேனே வரவே மாட்டேன்னு சொன்னவங்களை வாலண்டியாக போய் நடிக்க வச்சதுக்கு ஏன் தமிழ் தேசியம் பேசுகிற சீமான் போன்றவர்கள்லாம் வாய்மொழி மௌனமாக இருக்காங்கன்ற ஒரு கேள்வி எழுது. நம்ம வந்து ஐஸ்வர்யா அவர்களுக்கு இதில் சர்ச்சையான விஷயங்களை வச்சா இதை வச்சு இன்னும் படத்தை நகத்துலாம் ஒரு ப்ரொமோஷன் ஆகும் நினைக்கிறாங்களா? ஒன்று. ரெண்டாவது, தமிழ்நாட்டில் எவ்வளோ நடிகை இருக்காங்க, அந்த நடிகையெல்லாம் விட்டு பெட்டர் மாசலைட்டு தான் வேணும்னு அவங்களை கொண்டு வந்து நடிக்க வேண்டிய காரணம் என்ன? இதை ரஜினி அவர்களுக்கு இது தெரியுமா அப்படின்னு தெரில. ரஜினி அவர்களுக்கு தெரிஞ்சிருந்து வாய்மொழி மௌனமாக இருந்தான்னா அதுவும் கண்டனத்துக்குரியது தான் நம்ம முன்வைக்கிறோம். ஏன்னா என் உணர்வுகளை என் மண் உங்களுக்கு வேணும், என் மண்ணில் விளைகிற விளைநிலைகளில் விளைகிற அரிசி வேண்டும், என் மண்ணில் கிடைக்கிற சுவாசம் வேண்டும், என் மக்கள் கொடுக்குற புகழ் வேண்டும், என் மக்கள் கொடுக்குற அதிகாரம் வேண்டும், என் மக்கள் கொடுக்குற பணம் வேண்டும், எல்லாமே தமிழ்நாட்டில் வேணும். ஆனால் என் தமிழர்களை பற்றி ஒருத்தர் கேவலமாக பேசினானா அவங்களை நடிக்க வைக்கிறேன்னு சொன்னால் இது எங்கே போய் முடியும்னு எனக்கு தெரில. ஆனால் இது நடிக்க வைக்கிறப்பே இந்த விஷயங்கள் நமக்கு மாதிரி தெரிஞ்சிருந்தால் பல சமூக போராளி உள்ளே போய் அது ஒரு சின்ன காட்டானாச்சு பண்ணியிருப்பாங்க. ஆனால் வாலண்டரியாக வந்து தமிழர்களை பற்றி இழிவுபடுத்தல் நடிக்க வைத்து அதன் மூலம் ஒரு சர்ச்சையான விஷயத்தில் முன்வைக்கலான்னு ஐஸ்வர்யா நினைக்கிறாங்க அப்படின்றது தான் என்னுடைய கணிப்பு. மீண்டும் ஒரு நல்ல நிகழ்வுகளை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.